Boomer Premium Shirts. பார்ப்பனியத்திற்கு அடிவருடியா மாறி போயிட்டாரு அப்படின்றதுதான். பாஜகவுக்கு ஓட்டு போட சொல்லி இளையராஜா கேட்டா கூட இங்க போடுறதுக்கு ஆள் கிடையாது, அது வேற விஷயம். அம்பேத்கரை இழிவுபடுத்திருக்காங்க, அதுதான் கொடுமை. மோடியை ஆதரித்து பேசுகிறார் யாரு? இளையராஜா. அவங்க பையன் ரொம்ப அரசியல் தெளிவோட நான் வந்து கருப்பு திராவிடன், பெருமை மிகு தமிழன் சொல்லிட்டு பதிவு போடுறாரு அப்படின் போது வரவேற்கத்தக்க விஷயம். அவர் என்ன சொல்றாரு? நான் உங்க கூட நிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தான் சொல்றாரு. இளையராஜாவுக்கு விருது வழங்கும் போது அவர் வந்து அவர் கையால் கொடுக்காம, சங்கராச்சாரி கையால் கொடுக்காம, அந்த சங்கராச்சாரியோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு. அந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சமே சங்கராச்சாரி இளையராஜாவுக்கு விருது வழங்குறது. ஆனால் அது மறுக்கப்படுறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியாக பார்க்குறது. இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு எம்பி போஸ்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ராஜ்யசபா. அப்படி இல்லை அப்படின்னா கவர்னராக போடுவாங்க. இதையாச்சும் ஒன்று, இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்குதா இல்லையா பாருங்க. வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கேன். சரிங்க சார், நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, மோடியும் அம்பேத்கரும் இரண்டுவரும் ஒப்பிட்டு பேசி இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் இளையராஜா மீது வைக்கப்பட்டது. அவர் ஒரு சங்கி, பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எப்போவுமே வந்து இளையராஜாவை பொறுத்தவரையும் அவர் வந்து தெளிவான அரசியல் புரிதல் உள்ள நபர்லாம் கிடையாது. அவர் ஒரு லாப நோக்கத்தோடவே ஒரு அரசியலை அணுகக்கூடிய ஒரு நபராக தான் பார்க்குறோம். சரி, எதை வச்சு சொல்கிறீங்க அவர்லாம்? இல்லை, ஆக்சுவலாக அவர் இப்போ மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பாருங்களேன். இவர் வந்து அவர் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கார். நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்னாடி இளையராஜாவுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க, மறைந்த சங்கராச்சாரி. இன்றைக்கி இளையராஜாவுக்கு கீழே இருக்கிற நபர்கள், இளையராஜா கீழே இருக்கிற நபர்கள்னால் அந்த துறையில் அவருக்கு அடுத்தபடியாக வந்த நபர்கள் எல்லாமே வந்து அந்த சங்கராச்சாரி கையால் விருது வழங்கப்படுது. அன்னைக்கு சிறப்பு, அந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்னென்னா, இளையராஜாவுக்கு விருது வழங்குறது அந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. அது கூட சிலருக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அதில் எல்லாருக்கும் சங்கராச்சாரி கையால் வந்து விருது வழங்கப்படுது. ஆனால் இளையராஜாவுக்கு விருது வழங்கும்போது அவர் வந்து அவர் கையால் கொடுக்காம, சங்கராச்சாரி கையால் கொடுக்காம, அவரோட அசிஸ்டண்ட், அந்த சங்கராச்சாரியோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டார். அந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சமே சங்கராச்சாரி இளையராஜாவுக்கு விருது வழங்குறது. ஆனால் அது மறுக்கப்படுறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியாக பார்க்கப்படுது. இப்போது இந்த இடத்துல அவருக்கு சுயமரியாதை உணர்வு கொஞ்சம் வந்திருந்தால் கூட அந்த விருதை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம், இல்லை வந்ததுக்கப்புறமாவது ஏதாச்சும் பேசியிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த எனக்கு விருது கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிருக்காரே தவிர, அந்த நம்மளை சாதியாக இழிவுபடுத்துகிறாங்க, சாதிய பார்வை பார்க்குறாங்க அப்படின்ற சுயமரியாதை உணர்வு இல்லாமல், இந்த வழக்கமாக சொன்னால் அந்த பார்ப்பனியத்தில் அவர் வந்து விருது வழங்குவதற்கு முன்பாக அவருக்கு தெரியாது. வந்து அவர் நினச்சிருப்பார், சங்கராச்சாரியா தான் நம்மளுக்கு விருது வழங்க போகிறாரு அப்படின்னு அவர் நினச்சிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அங்கே போயிட்டு அந்த மாதிரி வந்து தராங்க, அதை வந்து மறுதளிக்க முடியாது. இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். இதுதான், இதுக்கப்புறம் கூட நீங்கள் உடனே அந்த நிகழ்ச்சியில் நடந்த விஷயத்தை பார்த்து கூட ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ண தேவையில்லை, உடனே கூட ரியாக்ட் பண்ண தேவையில்லை, அடுத்து கூட அதை பற்றி பேசியிருக்கலாம். அதை பற்றியும் எதுவும் இல்லை, எனக்கு விருது வந்தால் போதும் அப்படின்ற நிலவில் பேசுறது இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் கழித்து கூட என்னை இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி இழிவுபடுத்திட்டாங்க, அந்த விருதை நான் திரும்ப அனுப்புகிறேன், புரிதுங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் பேசலாம். அவர் பார்ப்பனியத்திற்கு அடிவருடியாக மாறி போயிட்டாரு அப்படின்றது தான் வருத்தமான உண்மை. இளையராஜா வந்து இசையமைப்பாளர், ஒரு மிகப்பெரிய வந்து ஜாம்பவான் இசைத்துறையில், அதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. நீங்கள்லாம் எப்படி இளையராஜா இசையை கேட்டு ரசிச்சிங்களோ அதே மாதிரி நானும் இளையராஜாவை ரசிச்சிருக்கேன், அவரோட பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கேன், பாடுவேன், அது வேற. ஆனால் அவர் அரசியலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியலில் அவர் வந்து ஒரு சுயநலவாதியாகவே மாறி போயிருக்கார். இங்கே வந்து ஒரு பார்ப்பனிய துறையாக மாறி போயிட்டுருக்கு இசைத்துறை. இதில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின் போது சில இடங்களில் வந்து வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற சூழலில் அவர் இந்த மாதிரி போயிட்டாரோன்ற. அவர் வந்து இசைத்துறையில் வந்து ஒரு 1000 படங்களுக்கு மேலே இசையமைச்சிட்டார். இனிமேல் இந்த துறையில் வந்து அவருக்கு நிகரான ஒரு சாதனை அங்கே யாராவது படைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, முடியாது. இதுக்கு மேலே அவர் வந்து வளைஞ்சு கொடுத்து, அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. கண்டிப்பாங்களா? ஆன்மீகவாதி. இப்போ ஆன்மீகம் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து பாஜகவில் இருக்கிறாங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்பொழுது
அவங்க வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து ஒரு முன்னுரை கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த வந்து அவர் வந்து மோடியை பற்றி வந்து தவறாக பேச முடியாது கண்டிப்பாக, ஓகேங்களா? அவருக்கு சில விஷயங்கள் வந்து ஒற்றுமையாக இருந்திருக்கு அம்பேத்கருக்கும் மோடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதில் வந்து என்ன தவறு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, யார் கூட யாரை ஒப்பிடுவதுன்றது என்ன சொல்ல வர, என்ன அம்பேத்கர் எப்பேற்பட்ட தலைவர் அப்படின்ற ஒரு பார்வை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை பேசிக்காக இந்த சமூகத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை இல்லை. இது இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரியார்வாதி, ஒரு அம்பேத்கரியவாதியாக இருந்தால் வச்சிங்களேன், இப்போ இந்த ஒப்பீடு வந்து தவறாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பாஜகக்காரனா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ தந்தை பெரியார் நீங்கள் சொல்கிறீங்க, இதை வந்து பாஜகக்காரங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து ஏற்றுக்காமல் போயிருக்கலாம்ல, இதையாக நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க இளையராஜாவை. இல்லை இளையராஜா, இது ஒரு விஷயம், ஒரு சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. மோடி வந்து ஒரு மத வெறியர், அம்பேத்கர் மதத்தை தாண்டி மனிதம் பேசியவர் புரியுதுங்களா. இந்து மதத்திற்காக கொலை செய்யலாம்ன்ற கருத்தியல்ல கொண்டவர் மோடி. ஏன்னா அது நீங்கள் எடுத்தீங்கன்னா குஜராத் கலவரமாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி கலவரத்தில் பிறந்து கலவரத்தில் வளர்ந்த கட்சி மதத்தின் அடிப்படை புரியுதுங்களா. அந்த கட்சி, அந்த கட்சியோட ஒரு ஐக்கானாக இருக்கிறவர் மோடி. அந்த மோடியும் நீங்கள் இந்த சித்தாந்தம், இந்த பார்ப்பனிய, இந்த சனாதன சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்பட்டவர் அம்பேத்கர். அம்பேத்கரையும் இவரையும் ஒப்பிட்டு பேசுவது எந்த விதத்தில் சரி? அம்பேத்கர் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், சரி மோடியே நீங்கள் அம்பேத்கரையும் ஒப்பிடுறீங்க. அம்பேத்கர் வந்து மனு தர்ம சாஸ்திரத்தை பொதுவில் வைத்து கொளுத்தினார். மோடி என்ன சொல்கிறாரு, மனு தர்ம சாஸ்திரத்தின் படி தான் இந்த ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கூடாதுன்ற கருத்தியில் கொண்டவங்களாக இருக்காங்க. இப்போ மோடி அவர்கள் மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குதாக சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இளையராஜா சுட்டி கட்டிருக்கார். இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஒற்றுமையாகப்படுது, அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா, கலைஞர் அவர்களை வந்து தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா, திமுககாரர்கள் மட்டும் சொல்லுவாங்க, அதிமுகக்காரர்களோ இல்லை மற்ற கட்சியினரோ சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் தலைவர் ஆக மாட்டார். அதே போல் வந்து அவர் ஒப்பிடும்போது சில ஒற்றுமைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம், உங்களுக்கு வேணாம் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இல்லைங்க, இந்த மாதிரி அவர் வந்து இந்துக்களின் தலைவர் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அது பெரிய பெரிய விமர்சனங்கள் இல்லை. இன்றைக்கி வந்து மூணு சிப்பா தமிழின தலைவர், இல்லை தமிழின தலைவர் கலைஞர் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் அதில் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறதுன்ற வேறங்க. ஆனால் நீங்கள் ஒப்பீடுன்றிருக்கு புரியுதுங்களா. இப்போ நீங்கள் தமிழின தலைவர், இந்துக்களின் தலைவர், மோடி இந்துக்களின் தலைவர்னு சொன்னாவே கிடையாது, அது போய் தான் புரியுதுங்களா. இந்துக்களின் தலைவர் கிடையாது, அவங்க வந்து மதத்தை வைத்து, இந்து மதம் என்கிற பேரை வைத்து கலவரம் செய்கிறவங்க. இங்கே இந்துக்களின் தலைவர்னு தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திமுகவாக தான் இருக்கும், இல்லை ஸ்டாலினாக தான் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி 97% மக்களுக்கான தொடர்ச்சியாக இடஒதுக்கீட்டுக்காக, நீட் எதிர்ப்புக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு இயக்கமாக திமுக இருந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா. நீங்கள் இங்கே ஒரு சில கூட்டம் வேணால் இல்லை, ஸ்டாலின் இல்லை, இல்லை கலைஞர் இல்லைன்னு சொல்லிடலாம். இன்றைக்கி 97% இந்துக்களின் உரிமைக்காக போராடும் அமைச்சரவையில் இருக்கிறவங்களே அப்படிதான், கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்ல, இந்து அதை நம்புறான் நம்பலைன்ற தாண்டி இன்றைக்கி நீட் ஒழிப்பு அப்படின்றது வந்ததுன்னு நினச்சிங்க. இன்றைக்கி யார் இதனால் பலனடைய போகிறா அப்படின்றது ஒன்று இருக்குது. 97% இந்துக்கள் இல்லை, 100% இந்துக்கள், அது இல்லாமல் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமான. ஆனால் இன்றைக்கி நீட்டை தூக்கி சுமக்கிற, நீட் இருக்கணும்னு சொல்கிற பிஜேபி எடுத்துங்களேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு புரியுதுங்களா. ஆனால் நீட் இருக்கிறதுனால யார் பாதிக்கப்படுறா என்று பார்த்திங்கன்னா, இந்த 97% ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்துக்களின் பிரதிநிதி நாங்கள்னு சொல்லிக்கிட்டு இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தமிழின காவலர்னு சொல்லிட்டு கலைஞரை சொன்னது எப்படி பொருந்தாதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு, இவரை வந்து இந்துக்களின் காவலர்னு சொல்கிறீங்களா, இது வந்து பொருந்தாது. நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி எதை வேணால் சொல்லிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. அடைமொழி, அடுக்குமொழிகள் எதை வேணால் பேசுங்க. அம்பேத்கர் கூட ஒப்பிடுது எப்படி ஏற்றுக்கிறதுக்கு நான் வரல. ஆனால் அம்பேத்கர் எப்பேற்பட்ட தலைவர், அம்பேத்கர் கூட ஒப்பிடுவதற்கு இங்கே உலக அளவிலே சொல்வேன், உலக அளவிலே தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையுமே ஒப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து, ஒரே கொள்கை, இவங்களோட பாதை வேறு வேறாக இருக்குது புரியுதுங்களா. ரெண்டு பேருக்கும் சமத்துவம் என்று, ஆனால் இவர் கருத்து இப்படி இருந்தது, இவர் கருத்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பேசுவது, அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பேசியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வச்சு மோதறதே தப்புன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால்
இந்த சனாதனத்துக்கு எதிராக நின்ற நபரை சனாதனத்தை தூக்கி சுமக்கிற ஒரு நபரோடு ஒப்பிடுவது என்பது அந்த நபரை இழிவுபடுத்துவதற்கு சமம். ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க? வேறு என்ன விஷயம் இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், ஒரு இலையை போட்டு அதில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பீ வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இளையராஜா வந்து பேசுகிறது. இத்தனை குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு காலத்தில் வந்து இளையராஜாக, இப்போ அந்த கருத்துக்கு முன்பு கூட வந்து இளையராஜா அவர்கள் தான் தமிழிசையின் நாயகன், ரொம்ப உச்சத்தில் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ட்விட்டரில் வந்து ட்ரெண்டானது ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகும் சொல்கிறாரு, என் கருத்தில் வந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கடந்து போயிடலாம்ல ஈஸியாக? இல்லை, அவர் பின்வாங்கிறது பின்வாங்காது, அவர் பின்வாங்க மாட்டார்னு அவர் சொல்ல தேவையில்லை. எங்களுக்கே தெரியும் அவருக்கு லாப நோக்கம் இருக்குது. உன்னை நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் அவருக்கு எம்பி போஸ்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? ராஜ்யசபா அப்படி இல்லை அப்படின்னா கவர்னராக போடுவாங்க, கட்சியில் ஏதாச்சும் பொறுப்பு போட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க. இதெல்லாம் இதையாச்சும் ஒன்று, இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்குதா இல்லையா பாருங்க. இப்போ இவருக்கு அப்படி நடக்கலைன்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்? இதற்காகத்தான் அப்படி இல்லைனா ஒரே ஒரு விஷயம், அவருக்கு ஐடி ரைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும், அதனால் இவர் ஆப் பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து யூகங்கள் தான், நான் இதுதான் நடந்திருக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல இல்லை, நான் ஜோசியக்காரனும் கிடையாது இப்படி நடந்துடணும். எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம்ல இளையராஜா யாரு, அவரோட அரசியல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல, அந்த அடிப்படையில் நாங்கள் யூகித்த விஷயங்களை தான் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இளையராஜா வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து இந்துத்துவவாதியாக செயல்படுறார், ஆன்மீகவாதியாக இருக்கார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே, நீட்டுக்காக பல உயிர்கள் போகுது. கருத்து சொன்னாரா? இல்லை, எந்த இசையமைப்பாளர் கருத்து சொல்லல? இல்லை, இசையமைப்பாளர் எந்த இசையமைப்பாளர் கருத்து எதையுமே சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் வரீங்கள, மோடி வந்து அம்பேத்கரும் மோடியும் ஒத்த கருத்துள்ளவர்கள் சொல்ல தெரியுது இல்லை. இன்றைக்கி இங்கே எவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ அரசியலாக படிச்சிருக்கீங்க, மோடியும் அம்பேத்கரையும் நீங்கள் ஒத்து பார்க்குற அளவுக்கு ரெண்டு பேரை படிச்சிருக்கீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டு அரசியலோ இல்லை இந்திய அரசியலோ படிச்சிருக்கணும்ல? இதை படிக்காமல் இந்த ரெண்டு பேர் தலைவர் இருபெரும் தலைவர்களை படிச்சிட முடியுமா? இதை ரெண்டு பேரும் படித்தாதான் அப்போது இதையும் படிச்சிருக்கீங்க இதையும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் நடந்த விஷயங்களை படிச்சிருப்பீங்க. அப்போது அதுக்கெல்லாம் பயத்திறக்காமல் இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இங்கே பேசுகிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஒரு லாப நோக்கம் இருக்குது. அப்போ அந்த லாப நோக்கத்துக்காக தான் செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த விஷயம். சரிங்க சார், இளையராஜா மீது வந்து இவ்வளோ விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து திட்டி விமர்சனம் செஞ்சுருக்காங்க. ஒரு காலத்தில் ஓஹோன்னு கொண்டாடப்பட்ட இளையராஜாவுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இளையராஜா வந்து இந்த கருத்தையை சொல்லிருக்கக்கூடாது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய மகன் அவர்கள் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து, நான் வந்து ஒரு திராவிட கருப்பு திராவிடன்னு அதுக்கப்புறம் தமிழன் ப்ரௌட் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? ஒரே குடும்பத்தில் வந்து ரெண்டு வேறுபட்ட கருத்துக்களை? இல்லை, ஒரே குடும்பத்தில் வேறு கருத்துக்கள் இருக்கிறது ஒரு சகஜமான விஷயம், சாதாரணமான விஷயம். ரெண்டு அந்த இடத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா நினச்சிருந்தா வச்சுக்கோங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல வந்து யுவன் சங்கர் ராஜாவோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட ஒரே கருத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் ரெண்டு வேறு வேறு சிந்தனை, வேறு வேறு கருத்தியல் வர்றது இயல்பானது, இயற்கையானது. அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இவர் என்ன அரசியல் படித்தாருன்னு தெரியல இளையராஜா, ஆனால் யுவன் சங்கர் ராஜா ஓரளவுக்கு அரசியல் தெளிவோடு இருக்கிறாரு அப்படின்ற புரிதல் இந்த போஸ்ட் மூலமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களிடம் நம்ம ரசிகர்கள் யாருன்னா தமிழ்நாட்டு மக்கள்ன்றாங்க. இந்த மக்களுக்கான அரசியல் தெளிவோட குறைஞ்சபட்சம் எதுக்குமே வராமல் இருக்கிறது ஓகே, அவங்களுக்கு பிரச்சனைனா வந்து நிற்கிறது, அவங்களுக்கு ஆதரவாக கருத்து சொல்கிறதுன்ற மாதிரியான அந்த மாதிரியாவது இருக்கணும். அதுவும் இல்லாமல் நமக்கு எதிராக இருக்கிற தமிழ்நாடு அரசியலுக்கு மக்களுக்கு அந்த மக்களின் நலனுக்கு எதிராக இருக்கிற ஒரு நபரை மோடியை ஆதரித்து பேசுகிறார் யார்? இளையராஜா. அவங்க பையன் ரொம்ப அரசியல் தெளிவோட நான் வந்து கருப்பு திராவிடன் பெருமை மிகு தமிழன் சொல்லிட்டு பதிவு போடுறாரு அப்படின் போது வரவேற்கத்தக்க விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் கூட நிற்கலைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தான் சொல்கிறார். அவர் மறுக்கலை அப்படின்லாம் அது மறுக்கிறார், நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் நான் ஏற்றுக்கல, நான் உங்கள் கருத்துக்கு முரணாக நிற்கிறேன், நான் இங்கே தமிழ்நாடு அரசியலை ஆதரிக்கிறேன், குறிப்பாக திமுக ஆட்சி திராவிட இயக்க அரசியலை நான் ஆதரிக்கிறேன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் பேசுகிறாரு. நேரடியாக அவங்க அப்பா வந்து இவர் சொன்னது தப்பு அப்படின்னு எழுதலை, அவர் எழுதின ரெண்டு வார்த்தை அவருக்கு பதில் சொல்லிடுச்சு, புரியுதுங்களா? அதுக்கு அது நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா அது ஒன்றும் இதுவும் இல்லை. அவர்
அதுதான் உண்மை, அதுதான் சொல்ல வர்றார். இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பிஜேபி ஆதரவாளர், இல்லை மோடியின் ஆதரவாளர்னு வச்சிங்களேன். மோடி அவர்கள் வந்து அவர் யார் கூட வேணால் ஒப்பிட்டு பேசலாம், அதில் வந்து உண்மை இருக்கோ தவறு இருக்கோ. ஸோ அதனால் வந்து திமுகவுக்கோ இல்லை திராவிட கழகத்துக்கோ மற்ற கட்சிகளுக்கோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். யார் கூட வேணால் ஒப்பிட்டு பேசலான்றது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை பாஜகவிலே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. நிறைய பேர் ஒப்பிட்டு பேசுறதுன்றது வேற, புரியுதுங்களா? இளையராஜான்றது ஒரு பிஜேபிக்காரர் ஐக்கானா இன்னும் மாறலை. அவர் ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்திக்கணும். இப்போ கங்காமரன் பேசுகிறாருன்னா பெருசாக கேட்கல, ஏன்னா அவர் பிஜேபிக்காரர், புரியுதுங்களா? ஆனால் இளையராஜா ரெண்டு விஷயம் இருக்குது. இளையராஜா இங்கே தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து எந்த அளவுக்கு தூக்கி சுமந்துருக்காங்கன்னா, அவன் சாவுலையும் இளையராஜா இருந்திருக்காரு, வாழ்விலையும் இளையராஜா இல்லாமல் எங்கேயுமே இல்லை அப்படின்ற சூழலில். ஒரு வாதத்துக்காக இதை கேட்குறேன். ஒரு வேளை கடந்த எலெக்ஷனில் வந்து கடந்த தேர்தலில் வந்து இளையராஜா அவர்கள் பாஜக கூட ஓட்டு போட்டிருக்கலாம். ஒரு பாஜகக்காரர் கூட வச்சுக்கிங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட கருத்து ஒரு புக்குக்காக எழுதியிருக்காரு. இதை வந்து நீங்கள் அரசியலாக்கி இந்த மாதிரி இளையராஜா பேசவே கூடாது, அது தனி மனிதனோட விருப்பம். அது இளையராஜா இப்போ நானே வச்சிங்களேன், என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் அந்த மாதிரி ஒரு வாதத்துக்காக வச்சுக்கலாம், நான் வந்து மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் ஒப்புமைப்படுத்தி பேசுறேன்னு வச்சிங்களேன், அது வந்து மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு? இல்லை, அதுதான் தனி மனித கருத்து, அதில் மாற்று கருத்தே கிடையாது எனக்கும். தனி மனித எல்லாருக்கும் இங்கே கருத்து சொல்வதற்கான சுதந்திரம் இருக்குது, உரிமையும் இருக்குது, புரியுதுங்களா? யாரும் இளையராஜா வந்து கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு யாருனா சொன்னாங்கன்னா, இளையராஜா கருத்து பேசுவதற்கு உரிமைக்காக நான் வந்து இங்கே உட்காந்து பேசுவேன். யாரா அவரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் பேசுவேன். ஏன்னா இங்கே கருத்துரிமை எல்லாருக்கும் முக்கியமானது, புரியுதுங்களா? கருத்து இளையராஜா பேசட்டும், ஆனால் பேசும்போது குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் தேவை. என்ன அதை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, இளையராஜா சொல்வது வந்து தவறு, அப்படி அவர் பேசவே கூடாது, அந்த அந்த ஒப்புமைப்படுத்தி பேசுவதே தவறுன்னு சொல்லிருக்கலாம். ஆனால் இளையராஜா அவர்களை வந்து அவர் சாதியோடு ஒப்பிட்டு, அவர் வந்து ஒரு வேளை பெரியார் இல்லைன்னா வந்து அவர் வந்து அவங்க ஊரில் பறையடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதி வன்மத்தோடு வந்து சில திமுக நிறைய பேர் பேசுறாங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இல்லை தவறு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இளையராஜா பேசினது கருத்துல நான் உடன்படல, ஆனால் இளையராஜா எதிர்த்து பேசுகிற அத்தனை கருத்தும் சரின்னு சொல்லலை, புரியுதுங்களா? இது இளையராஜாவை எதிர்த்து பேசுகிற எல்லா கருத்தும் சரி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இளையராஜாவை நீங்கள் வந்து அவர் வச்ச கருத்துக்கு விமர்சனம் வைங்க, அதுக்கு விமர்சனம் பண்ணுங்கள், அதை எதிர்த்து பேசுங்க. ஆனால் அவர் சாதியை கொண்டு வந்து பேசுறதுன்றது எனக்கும் ஏற்புடைய விஷயம் இல்லை. அது மாற்றிக்கணும் அப்படின்றேன். இப்போ இளையராஜா விமர்சனம் பண்ணி பேசுகிறவங்க இந்த மாதிரி சாதியை சொல்லி பேசுவது அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது அந்த மாதிரி தொடர்ச்சியாக எழுதுனாங்கன்னா அவங்களோட கருத்தும் இங்கே வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இளையராஜாவை எதிர்க்கிறாங்க, நானும் எதிர்க்கிறேன், இல்லை இவரும் எதிர்க்கிறாருன்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டு நடக்கிற நபர்கள் கிடையாது. இளையராஜாவை கண்டிப்பாக என்ன புரிதலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளையராஜாவுக்கு இல்லை அப்படின்றது தான் வருத்தம். யுவன் சங்கர் ராஜாவுக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கடந்து வந்த பாதை எங்கேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதுக்காக உழைத்த தலைவர்கள் யார் யார், இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து சின்ன வயசு, இளையராஜாவுக்கு நல்ல அனுபவம் இருக்கும், அப்போ யார் யார் உழைச்சான்ற ஒரு தெளிவும் இருக்கும். இதையெல்லாம் மறுதளித்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலுக்கு எதிராக நிற்கிற நபரை தூக்கி சுமக்குறீங்க அப்படின் போது இந்த சமூகம் என்னவா பார்க்குதுன்னா, உங்களை ஒரு ஐக்கானா பார்க்குது. நீங்கள் பேசுகிறத வேத வாக்காக நம்பிக்கிட்டு இல்லை. நீங்கள் வந்து இளையராஜா அவர்கள் வந்து பாஜகவுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க, பிரதமர் மோடி தான் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லினா நீங்கள் சொல்கிற கருத்தில் வந்து நியாயம் இருக்குது. ஸோ இப்படி ஒப்புமைப்படுத்தி பேசுறதால மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா இளையராஜா சொன்னதால? அங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜக வந்து இங்கே தாமரை மலரவே மலராது அப்படின்றது தான் இந்த சமூகத்தை யதார்த்தம். அது கிடையாதுங்க பிரச்சனை. பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, இன்றைக்கி பாஜகவுக்கு ஓட்டு போட சொல்லி இளையராஜா கேட்டால் கூட இங்கே போடுறதுக்கு ஆள் கிடையாது, அது வேறு விஷயம். அது கிடையாது விஷயம். இன்றைக்கி அம்பேத்கரை இழிவுபடுத்தியிருக்காங்க, அதுதான் கொடுமை, புரியுதுங்களா? இன்றைக்கி இளையராஜா பேசினாரா பேசலையான்றது பிரச்சனை இல்லை. இளையராஜா எதை வேணால் பேசட்டும், மோடி ஆகா ஓஹோ ஆகாயம் பூமின்ட்டு எதை வேணால் சொல்லட்டும், ஆனால் மோடியோட சித்தாந்தத்துக்கு அப்படியே எதிராக இருந்த செயல்பட்ட முன்னாடி முன்னோடியாக இருந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அம்பேத்கரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து பேசுறது ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஒரு கோவிலுக்கு போகிறோம், எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, கோவில் பொது இடம், புரியுதுங்களா? கோவில் கருவறைக்குள்ளே போயிட்டு ஒரு பத்து பேர் நின்றுட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்ட்டு முழக்கம் போடுறோம், ஓகேவா? கருத்து சுதந்திரங்க, எனக்கு கருத்து பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதுவும் பொது இடத்துல தான், உன் வீட்டில் வந்து படல, ஓகேவா? போட்டுடலாமா, அனுமதிப்பாங்களா? ஆனால் அம்பேத்கர் இந்து மதம் தொழுநோயை போன்றதுன்றார், புரியுதுங்களா? இந்து மதம் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாகவே மாட்டேன்னு சொல்கிறார். ராமன் கிருஷ்ணன் விநாயகன்ற போன்ற இந்து கடவுள்களை நான் வணங்க மாட்டேன்னு சொல்கிறார். கோயம்பேட்டில் என்ன நடந்தது, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறன்ற பேரில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் முழக்கம், என்ன சம்மந்தம்?
வெற்றிவேல் வீரவேல் முழக்கம் அம்பேத்கருக்கும் என்ன என்ன சம்பந்தம் போட்டாங்களா இல்லையா? இப்போ என்ன கா என்ன இதனால் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்று நோக்கம் ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி அம்பேத்கரை நாங்களும் அம்பேத்கரை ஏற்றுக்கிறோம் அப்படின்றத மூலயமா ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளை வாக்கு வங்கிகளாக மாற்றுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு தான் இளையராஜாவையும் பயன்படுத்துகிறாங்க. இதை தாண்டி ஒரு சிறப்பம்சம்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அம்பேத்கர் முழுக்க முழுக்க இந்த பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தின் எதிரானவர். பெரிய அம்பேத்கரே அதுக்கு சொல்கிறாரு, ஒரு கையில் இந்து மதத்திலும் ஒரு கையில் என்னையும் பிடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனும் தராது. இது ஒன்று இந்து மதத்தை விட்டுரு, இல்லாட்டி என்ன விட்டுரு அப்படின்னுவார். நான் அதுதான் நான் இளையராஜாவுக்கு சொல்கிறேன், ஒன்று இந்து மதத்தை பிடிச்சிக்கிட்டு மோடி பின்னாடி நீங்கள் போங்க, எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது, அது உங்களோட சுதந்திரம், நீங்கள் பேசுங்க எதை வேணால். இன்னொரு சைடு அம்பேத்கரையும் பிடிச்சி நான் கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு சிந்தனை க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு கருத்தியில் க்ரியேட் பண்ணுறீங்களே. அம்பேத்கரும் மோடியும் ஒத்த ஒரே சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு பேசுவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரையும் ஒன்னான ஒன்று தான் அப்படின்ற ஒரு க்ரியேட் பண்ணுறீங்களே, அதுதான் தப்புன்றேன். இவரும் பரம எதிரி, பரம்பரை பரம்பரையாக எதிரி, இந்த கருத்தியலும் இந்த கருத்தியலும் இது ரெண்டும் ஒன்றுன்னு பேசுவது இந்த தலைவர் அம்பேத்கரை இழிவுபடுத்துவது, அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே தவிர இளையராஜா பேசினார் இல்லை. யார் வேணால் பேசட்டும், இளையராஜா பேசும்போது கூடுதல் கவனம் பெறுது. ஏன் இளையராஜாவனா, இளையராஜா இங்கே மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கார். அப்போ அவர் அதை பேசும்போது எதிர்ப்புகளும் ஜாஸ்தியாகும். சரிங்க சார், இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன், ஸோ எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னீங்க. அதே போல் நீங்கள் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.